ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே ரூம்லேயே இருந்து போர் அடிக்குது. ஸோ ஒரு சில வேலைகள்லாம் வெளியில் முடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதையெல்லாம் முடிச்சுட்டு சரி அம்மாவும் நானும் இங்கே வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு. இங்கே கேரளாவில் நான் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்ச இடம்தான். நான் வந்து ஹஸ்பண்டோட ஒரு 3 வருஷம் நாங்கள் இங்கே கேரளாவில் இருந்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம்தான். ஸோ அதனால் எங்கள் அம்மாவை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், பீச்சு கோயிலுக்கு அந்த மாதிரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கோயிலுக்கு போக முடியல, காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வெளியில் போகணும், கேம்பஸ்லேருந்து வெளியில் ஆட்டோ இருக்கும் இல்லைன்னா பஸ்ஸு இந்த மாதிரி பிடிச்சி போகணும். முயிலுக்கு தூக்கம் வருதான். முயில் என்னப்பா தூங்குறியா? அடுத்த விலாகெல்லாம் நம்ம பீச் போகிறது இதெல்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அப்படியே என்னை தூக்க விட்டுட்டான் முகில், நடக்கவே மாட்டானா நடடான்ற மூங்குமா. அப்படியே தூக்கிட்டே போவாங்க. நல்லா ஃபுல்லாக பலாமரமாக தான் இருக்குமா. முகில தான் கீழேயே இறங்க மாட்டேங்கிறாரு, பாவம் தூக்க முடியலை எங்களால். சரி வாங்கம்மா போவோம் வாங்க. நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இது திருவனந்தபுரத்தில் இருக்கிற கொச்சிவேலி அப்படின்ற ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். எத்தனை? 40. வரும்போது வாங்கலாம். இதெல்லாம் 40. இந்த தோடு எல்லாமே 40 ரூபாயா. தோடு எல்லாமே 40 ரூபாயாம்மா. வரும்போது வாங்குவோம். இந்த பீச்சுக்கு நாங்கள் அடிக்கடி வந்திருக்கோம், ஃபேமிலியோட ஹஸ்பண்டு அது எல்லாருமே வந்திருக்கோம். அம்மா அம்மாவும் வந்திருக்கீங்களாம்மா, கல்யாணம் முடிச்ச புதுசில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வராங்க. இப்போ டிக்கெட் எடுத்துருவோம். ஒரு 2 டிக்கெட் எடுங்கம்மா. டிக்கெட் வாங்க. டிக்கெட்டு எத்தனைன்னு கேளுங்க. எவ்வளோன்னு கேளுங்க. 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு 20 ரூபா போல் இப்போ எல்லாம் கூடிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரையில 5 ரூபாயாக இருந்துச்சு எல்லாமே. இப்போ இது கேரளாவில் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கிறது எல்லாமே வந்து அதிகமாகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், டிக்கெட்டை வச்சுக்கணும். நல்லாயிருக்கும் இந்த பீச், நம்ம வந்து சூப்பராக வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் உள்ள போகலாமா? கொண்டாடா டிக்கெட்டை, கொண்டாடா அம்மன்ட்ட கொடுக்குறியம்மா. வாங்க. எவ்வளோ? இப்படியா இப்படியா இப்படியா? இந்த சைடு போங்க, கை பிடிங்க. அழகாக இருக்கும் இந்த பீச்சில் ஃபுல்லாக, நல்லா பூக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பீச்சு கடலும் இருக்குது பார்க்கும் இருக்குது. வாங்கம்மா. ஏய் கரண்ட்டு தேவையில்லை. போய் மீட்டர் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை போய் எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுட்டி. இங்கே பலாப்பழம் இருக்கு பார்த்தீங்களா, கேரளாவில் எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் தான். கூட்டிட்டு போங்கம்மா, அவனை கூட்டிட்டு போங்கம்மா. முகிலால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, பார்த்துட்டு இங்கே வா போ, இந்த வாச்சிட்ட போ. ஓடிட்டாங்க இங்க ஊந்தலுக்கு, இங்க கூப்பிட்டா அவங்க அங்க ஓடிட்டாங்க. வாங்கம்மா அங்க போ, வாங்கம்மா.
இங்கேவா செருப்படு செருப்படு. அவளால எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. போ மேல ஏறி சறுக்கு போ. என்னாச்சு அது மேல ஏறி போக முடியாது. இல்லை ட்ரெயின் போகுமா? இங்க ட்ரெயின் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க வந்து டிக்கெட் இது பண்ணிட்டு ட்ரெயின் ஃபுல்லா உள்ள ட்ராக் மாதிரி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ட்ரெயின் வந்து இது பண்ணலாம். ஏய் இங்க வா, ரொம்ப சேட்ட அந்த முகிலு. முன்னாடி வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சூப்பராக இருந்துச்சு முன்னாடி. இப்போ நில்லுங்கம்மா, ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ட்ரெயினுக்கு வரும்பா ட்ரெயின். இங்கேவா இங்கேவா முகில். டேய் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடம், நல்லா பூக்கலாம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரே அலப்பறையா இருக்கு. ரொம்ப சேட்ட அந்த முகில். வா அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரே வா. பூ அழகா இருக்கு பாருங்க, செம்பருத்தி பூ நல்ல கலர். இது கனகாம்பரம். ஊருன்னு இல்லம்மா, அது அம்மா அழகுக்கு கட்டி வச்சிருக்காரு. இங்க பாருங்க கனகாம்பரம் பாருங்கம்மா, இந்த ஊதா கலர்ல இருக்கு பாருங்க கனகாம்பரம். ஊதா கலர்ல பச்சை கலர்லேயும் இருக்குது. நம்ம ஊர்லலாம் இருக்கும் பச்சை கலரு, அப்புறம் சிவப்பு, இது வந்து ஊதா கலர் நிறைய. இது பாருங்கள் நல்ல லாவெண்டர் கலர் கனகாம்பரம். வாங்க இந்த பக்கம் இந்த சங்கு மாதிரி ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. முன்னாடி சூப்பரா முயலோட இங்க வா இங்க வா. தண்ணி இருந்துச்சு இங்க பாருங்க முகில். ஆமா சும்மா கீழே நிப்பாடுங்க. ஐஸ்கிரீம் வேணுமா முகில்? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் உண்டா? ஐஸ் எத்தனை? கப்பு அது 20 3. அமல் உண்டா? அமுல் அமுல் மெல்மா. ஓகே
முயல் பேசுறது அவனுக்கு மட்டும்தான் புரியும், நமக்கு புரியாது. முகில் என்ன சாப்பிடுற? முகில் என்ன சாப்பிடுற? என்ன சாப்பிடுற முகில்? இங்கே பாரு என்ன சாப்பிடுற. சத்தமே வராது. நீ வந்து தின்னு முடிச்சத சாப்பிடு சத்தில்ல வீட்டுக்கு போறவரை இருக்கலாம் சும்மா. ரொம்ப ரச்சு ரச்சு சாப்பிட்டு இருக்க. என்னம்மா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சாப்பிடவே இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. உடம்பு குறைக்கிற உடம்பு குறைக்கிறோம்னு எதையுமே சாப்பிடல. இப்ப வந்ததுல இருந்து ஒரு நாலஞ்சு சாப்பிட்டா உடம்பு கூடி. எல்லாரும் கேக்குறீங்க என்னக்கா வெயிட்டு, இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, வெயிட்டை குறைக்கலையா, டயட் அவ்வளவுதான். அம்மா வீட்டுக்கும் வந்து எப்படிங்க வெயிட் இது பண்ண முடியும்? பாத்துக்கலாம், போய் புரோனை போய் கரைச்சிக்கலாம். இருக்கு இங்க இருக்கிறவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். முன்னாடிலாம் தண்ணிலாம் ரொம்ப கிளியரா சூப்பரா இருக்கும், நிறைய மீன் எல்லாம் போட்டு. இப்ப நம்ம எல்லாம் குப்பையா கிடக்கு, தண்ணி எல்லாம் மாறிடுச்சு, ஒண்ணுமே ஒரு கிளியராவே இல்லை. இப்போ ஃபுல்லாக அந்த உள்ள ட்ரெயின் எல்லாம் வந்துருச்சா, ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டாங்களா, அதனால எல்லா இடங்களுக்கும் போக முடியல. அந்த பக்கம் அந்த ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாம், அதுக்குள்ளே காசு 50 ரூபா. உட்காந்துருந்தோம்னா ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்கம்மா. போமா? ம், சரி போங்க போங்க, நாங்கள் உட்காரது கடை இருக்கு. அப்படியே போ, பார்த்துப்போம் முயிலே. இப்போ ஆச்சு பின்னாடி போ. ஒரிஜினல் ட்ரெயின் தாம்மா அது. ஹலோ, 50 ரூபா கட்டிட்டு உட்காந்தோம்னா ஃபுல்லாக இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. காத்தடிக்கல விடங்க. இந்த சைடு போட்டிங் இருக்கு, நல்லா கிளியரா இருக்கும். இது ஃபுல்லா செடியா முளைச்சு கிடக்கு. அம்மா இங்க உட்காரலாம், வாங்க உட்காரு. முயில் அம்மா, முயில் உட்கார வைங்க. ஏன் முயிலுக்கு என்னாச்சு? ஒரு இடத்துல உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன முயில என்ன பண்ற? ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். அழகு அழகு தாகா தாகா, அது அது வாட்டு போய்க்கிறோம். என்ன முயில் இன்னும் சாப்பிடலையா? நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது எப்படி விடுஞ்சிடும்? விடுஞ்சிருமா? அது விடுது. அஞ்சு மணி ஆகுது. காலையில விடுஞ்சிரும் இருக்கே 5 மணிக்கு. ஆமா. என்ன சாப்பிடுற? தூக்கி சாப்பிடு, அதான் வடிஞ்சிருச்சு. அதே குளக்குளன்னு கூல் ஆயிருச்சு, ஒரு குடியா குடிச்சிட வேண்டியதானே.
வாட்ச் எல்லாம் கட்டி இருக்க மணி என்ன? அது எங்களுக்கு தெரிய, ஆத்தாலும் சும்மா இருங்க. இப்பதானே அமைதி இல்லட்டா, எங்கிட்ட எங்கிட்ட ஓடுறோம்னு தெரியாத. ஐஸ்கிரீம் வந்தானே தான் அமைதியா இருக்காரு. டாக் கொஞ்சம் கொடுமே, நம்ம பேச்சலாம் கேட்கிற மாதிரி அந்த அளவுல இருக்கு ஐஸ்கிரீம். போட்டிங் போச்சு, நல்லா போட்டிங்லாம் நல்லா கிளியரா இருக்கும் தண்ணி எல்லாம். ஆனா இப்ப சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டாங்க. போட் எல்லாம் பாருங்க, உள்ள செடிக்குள்ள கிடக்கு. இதெல்லாம் சுத்தம் பண்ணி சூப்பரா இருந்தது. நாங்க இப்ப புருணை போறதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க கூட வந்துட்டு போயிருந்தோம். ஆனா இப்ப மெயின்டெனன்ஸே இல்லை, அந்த அளவுக்கு இதா போயிடுச்சு. என்னன்னு தெரியல. அது அப்புறம் அந்த சைடு கடல் இருக்கு, அப்படியே போகலாம் நம்மளும் அப்படியே பார்த்துட்டு. கால் நிக்கிறதே கிடையாது முயலுக்கு, ரன்னிங் தான். இது என்ன காய்மா? பருத்தி காய் மாதிரி தொங்குது பாருங்க பக்கத்துல. டேய் இங்கம்மா, என்ன காய்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சா சொல்லுங்க. பிடுங்க வேணாம்மா. தம்பியோட போட்டோ எடுப்போங்களே. ட்ரெயின் எடுக்க போறாங்க, ஹாரன் சத்தம் கொடுத்துருக்கு. ஆட்களெல்லாம் ஏறுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. செம்பருத்தி செடிமா, நிறைய கலர்ல வந்துருச்சு செம்பருத்தி. எது மாதிரி? கொக்கு புறா இந்த நீ மேய்ஞ்சிட்டு இருக்க தீல. கொக்கு பாருங்க, நல்லா காத்தடிக்குது சிலு சிலு. ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. நல்ல பெரிய பார்க்குமா, நல்லா வாக்கிங் பண்ற மாதிரி. இந்த ட்ரெயின் வருது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயினும் வருது ஃப்ளைட்டும் போகுது. ட்ரெயின் போகுது, ஆளுகளுக்கு ஏத்த மாதிரி பெட்டியை ஆட் பண்ணிக்கிறாங்க போல. செம்பருத்தி பூ எவ்வளவு அழகா பூத்திருக்குல்ல. அங்க கடல் இருக்கு, கடலுக்கு போக முடியாதான், இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அங்க வர விடுவாங்க, அங்க இருக்கு கடல், என்னன்னு தெரியலையே.
ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னு, எப்பவுமே அங்கே விடுவாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கும் கடல் பார்த்தா. இந்த இது வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம சுற்றி பார்த்துட்டு வரையே போவோம். நல்லா இருக்கலாமா? வீடு மாதிரியே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வந்து ஹோட்டல், தண்ணி மேல தான் கட்டி இருக்காங்க. அழகா இருக்கு. ட்ரெயின் அப்படியே சுத்திட்டு போகுது பாருங்க. இந்த சைடு வாப்பா. நல்ல தண்ணி இருக்கவும் குளு குளு. அம்மா ஒண்ணுமே இருக்காதுமா, கிளியரா இருக்கும். போட்டிங்லாம் போவாங்க நிறைய பேர். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா மெயின்டைனே பண்ணல. அந்த மாதிரி கிடக்கு. ஒரு சில நேரம் சேட்டை பண்ணுவாங்க முகிலு, ஒரு சில நேரம் நல்ல பிள்ளையா இருப்பாங்க. என்னவா என்னமா ஸ்நாக்ஸ்? என்ன முறுக்கு வாங்கணுமா? முறுக்கு எங்க அண்ணன் கொண்டு வந்த சிப்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று. சாக்லேட்டு, சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்தோம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு சொல்லி. இந்த சாக்லேட் வேணுமா? பேரிச்சம்பழம் எனக்கு தாங்க. டேட்ஸு என்ன வேணும் உனக்கு? முறுக்கு வேணாமா? கடல் பார்க்கலாம் நினைச்சேன், பார்த்தா பார்க்க முடியல. ஓகே, சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ரூம்குள்ளே இருந்ததுக்கு வெளியில் எங்கேயாவது வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி சரி, வாங்க போமா. இந்த பீச்சு கடலுக்குள்ளே இது பண்ணுவாங்க, அங்கே பீச் வர போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். அப்படி இல்லைலாம் சங்குமுகம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிருந்திருக்கலாம். அங்கேயுமே பீச் இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் டைம் போகலாம். தோடு பார்ப்போம். தோடு எல்லாமே சூப்பராக இருக்கும். போகையில் ஒன்று பார்த்தேன். இது வாங்கம்மா, நல்லா இருக்கும். இது எவ்வளோன்னு கேளுங்க. இது 20 மிக்சடு கலர் உண்டா? மிக்சடு கலர்